சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பாஜக சிறுபான்மை பிரிவு சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, பாஜக சார்பில் முதல் முறையாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்படுகிறது. 1940 முதல் ஏதோ சில காரணங்களால் அரசியலும் மதமும் கலந்துவிட்டது. மத அடிப்படையில் நமது நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி பிரித்து, அப்படி மத அடிப்படையில் பெங்கால் மாநிலத்தை பிரிக்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கூட ஜனசங்கத்தின் முதல் தலைவரே கிறிஸ்துவர்தான், அவர்தான் வி கே ஜான். அவசர நிலை அமலில் இருந்தபோது நமது அரசியல் சாசனத்தில் மதசார்பின்மை என்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். மதசார்பின்மை என்றால் என்ன? அனைவரும் தங்கள் மத வழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றுவதே மதசார்பின்மை. சில அரசியல்வாதிகள் ஓட்டுக்காகவும் போட்டோவுக்காகவும் இப்தார் போன்ற விருந்தில் கலந்து கொள்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களுக்கு பின்னரே இந்தியாவில் மத அரசியல் தொடங்கியது. நானும் இப்தாரில் கலந்து கொண்டேன், ஆனால் வாக்குக்காக நடிக்கவில்லை. பாஜகவில் எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். யார் மீதும் நாங்கள் மதத்தை திணிக்க மாட்டோம். பாஜக குறித்து தொடர்ந்து போய் பரப்பினார்கள், அதை களையெடுத்து வருகிறோம். வரும் 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்திய அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய உள்ளேன். மிக விரைவில் நான் தமிழகம் முழுக்க நடைபயணம் செல்ல உள்ளேன். மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல போகிறேன். எனது முழு குடும்ப சொத்து விவகாரங்களை வெளியிடப் போகிறேன். எனது வருமானம் மட்டுமின்றி அப்பா அம்மா உடன் பிறந்தோர், அப்பா அம்மா உடன் பிறந்தோர் மனைவி என அனைவரது வங்கி கணக்குகளையும் வெளியிடப் போகிறேன். இதே போல அவர்களால் செய்ய முடியுமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.